லார்ட் மை ஆல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் அவர் சேனல் ஃபாலோ ஜீஸ் ஒன்லி. இது ஒரு முக்கியமான மெசேஜுங்க, தயவு செஞ்சு இதை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது ஒரு முக்கியமான மெசேஜாக இருந்தாலும் சரி, ஒரு விதத்தில் இது ஒரு முக்கியமான பிரேயர் ரெக்வஸ்ட். இந்த சூழ்நிலையில் அநேக பேருக்கு ரொம்ப வியாதியாலும் கஷ்டப்படுறாங்க. முதலாவது நீங்கள் நன்றி சொல்லுங்க எஸ்அப்பா, இன்றைக்கி என்ன ஜீனோட வைத்துள்ளீங்களே அதுக்காக கொடான கூட நன்றி தகப்பனே அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங் நம்ம கூட இருந்தவங்க இந்த செகண்ட் நம்ம கூட இல்லை, அதை நினைவில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கூட தொடங்கவங்க ஹாப்பி நியூர்னு சொன்னவங்க இப்போ ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறது நம்ம கூட இல்லை. 2022 ஸ்டார்டிங்கில் சொன்னவங்க அதே 22 எண்டிங்கில் சொல்கிறதுக்கு இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் இன்னால் மட்டும் நம்ம ஜீவனர் வைத்துள்ளார் என்பதையும் நினைவு வச்சுக்கோங்க. நம்மளுடைய தேவையில் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தார். இன்னாலும் நம்ம பட்டினி போடாமல் ஆகார் தந்து போஷித்தார், அதை நினைவு வச்சுக்கோங்க. என்னுடைய நண்பர்களும் சரி, அநேக பேர் இப்போ வியாதியில் கஷ்டப்படுறாங்க. அநேக பேருக்கு அந்த மெட்ராஸை, ரெண்டாவது ஃபீவர், இது ரெண்டே விஷயம் மாற்றி 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 வருது. கோல்டு, இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுறாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியங்கிருந்து பனி காலத்தில் சில பேருக்கு ஒத்துக்காது. வீசிங் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். அந்த பனி நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப வீசிங் விசுக ஆரம்பிச்சிடும். அவங்க எல்லோரும் தேவன் தாயும் பாதுகாக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு சோத்திரமும், ஒவ்வொரு சின்ன ஜபமும், உங்களோட ஒவ்வொரு அந்த நினைச்சி எசப்பா இந்த மாதிரி வியாதியாக இருக்கிறவங்களுக்கு சுகத்தை தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரே ஒரு எண்ணம் பரலோகத்துக்கு எட்டப்பட்டு போய் பரலோகத்தை கேட்டுரும், ஐயோ இது மாதிரி ஒரு பிள்ளைக்கோசம் இவங்க ஜெபிக்கிறாங்களே, இந்த ஜபத்துக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப் என்ன பண்ணுவார்னா, சீக்கிரமாக உங்கள் சோத்திரம் ஒரு வல்லமையாக போய் யாருக்கும் யாரும் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, இல்லை பொதுவாக ஜெபிச்சா அது எல்லாருக்கும் போவோம், யாருக்கோசம் ஜெபிக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனை போயிட்டு அந்த சோத்திரமானது தொட்டு அவங்கள சுத்திகரிக்கும், அவங்கள பலப்படுத்தும், அவங்கள ஒரு பெரிய வல்லமையாக மாற்றும், அவங்களோட வியாதியை எடுத்து போடும். தேவன் சார் தழுமையில் நம்மளுக்கு குணமாக்குன்னு சொன்ன வார்த்தையின் படி உங்களுக்கும் வியாதி வந்தால் சரி, கண்ண முடிய செப்பா சோத்திரம் உங்கள் கிருபதான் கிருபதம் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே, அந்த வசனத்தின் படி என் சுகத்தை தாங்க, எனக்கு ஜீவனை தாங்க, எனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க, இன்னாலும் ஜீவனை வைத்தீங்க, இது வரைக்கும் ஸ்தோத்திரம், இது வரைக்கும் எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், நன்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எஸ்எப்பா அப்படி எனக்கு கிருபதாங்க, 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 பலனை தாங்க, பலனை தாங்கன்னு கேளுங்க, தேவன் கண்டிப்பாக தருவார். உங்கள் தேவைகள் கண்டிப்பாக நிச்சயமாக சரிப்படும். இந்த நாட்களில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்திருக்கிறீர்களோ, என்னென்ன தேவைகளுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, இந்த ஸ்டார்டிங்கில் கூட இருந்தவங்க இந்த செகண்ட் இல்லை, அதை ஃபஸ்ட்டு நினைவில் வச்சுக்கோங்க. கடவுள் நீங்கள் எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, நீங்கள் ஜீவனோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அவர் ஜீவனை கொடுத்ததுனால தான் இந்த செகண்ட் இந்த மெசேஜை நீங்கள் கேட்குறீங்க, அதை நினைவில் வச்சுக்கோங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமை இன்னாலே நம்மளை பாதுகாத்தார், இனிமேலும் பாதுகாப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷத்தை தேவன் நம்மளுக்கு தந்தால், நம் ஜீவனோடு இருந்தால் கர்த்தருக்காக ஜீவிப்போம். கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறபடினால கர்த்தர் எப்போ வருவார் என்று தெரியாது. மனுஷகுமார் நினையாத நாணிகளே வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்கால சொத்தம் அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களை மட்டும்தான் கேட்கும். அதனால் ஆயத்தப்படுவோமாக. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த பழைய வருஷத்தோடு நம்முடைய பழைய மனுஷனாகிய நம்முடைய பழைய மனுஷனை அழித்து போட்டு புதிய வருஷத்தோட புது மனுஷனாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்தது போல நம்மும் புது மனுஷனாக பிறக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுங்க, மற்றவர்களுக்காக ஜெபிங்க, வியாதிய சிறுகளாக முக்கியமாக ஜெபிங்க. அநேக வியாதிகள் கஷ்டப்படுறாங்க, அநேக விபத்துகள், அநேக வாலிப பிள்ளைகள் பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க, லௌகிக இச்சைகளினாலும் பாவ சுவாபத்தினாலும் போய் கொண்டிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பாதுகாக்கணும். தயவு செஞ்சு வீடியோ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அவங்க நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் 10 பேர் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆள் இந்த பாயிண்ட் வருஷம் ஜெபிக்கலாம், வியாதிய சிறுகளை ஜெபிக்கலாம். உங்களுக்கு யாராவது வியாதியஸ்தம் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்ததா, நேமு மட்டும் மென்ஷன் பண்ணாமல் அந்த ப்ரேயர் ரெக்வஸ்டான பாயிண்ட்டை மட்டும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நம்ம ஜெபிக்கலாம். நம்ம சேனல் கர்த்தர் கிருபையினால் இன்னும் வளர, அநேகருக்காக ஜெபிக்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை செய்வாராக. தேவன் தான் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வியாதிகளும் ஒரு அழிக்கப்படும். பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னதான தேவன் நம்மளுக்கு எந்த வியாதியும் பொல்லாப்பு நேரிடாது பாதுகாத்துக் கொள்வாராக. அநேக பிள்ளைகள் வியாதினாலையும் ஜோரத்தினாலும் கமெண்ட் செய்யணும் கஷ்டப்படுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் சுகத்திற்கு முன்னாடி தேவன் ஜெபிப்போமாக. ஆமென்.